வணக்கங்க. இன்னைக்கு நான் உங்கள் ஷெஃப் ராஜ்மோகன். என்ன பண்ண போறேன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. ஸோ ஒரு இது ஒரு மான்சூன் ஸ்பெஷலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பு. மான்சூனாலே பார்த்தீங்கன்னா ஒரு சுட சுட ஒரு சூப்பு குடிச்சுன்னு வச்சுங்களேன், உடம்புக்கு நல்லா இதமாக இருக்கும், நல்லா சூடாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான சூப் பேர் வந்து முருங்கைக்கா சூப்பு. ஸோ இந்த முருங்கைக்கா சூப்பை எப்படி சொல்லுங்கள் நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேன். இந்த முருங்கைக்கா சூப்புக்கு முதல்ல வந்து கொஞ்சம் நெய்யை ஊற்றுறேன். ஸோ இந்த நெய் இம்மிடியட்டாக சூடாயிடுச்சு. இது கூட வந்து ஒரு தமாந்துண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு போட்டேன், கருவேப்பிலையும் போட்டாச்சு. ஸோ நல்லா ஸ்மோக்கிங் ஹாட் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெட்டிச்ச தக்காளி, ஸோ வெங்காயம் தக்காளியும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா வந்து அந்த சூப்போடைய கலரே சேஞ்ச் ஆயிடும். அரைச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது, காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரை ஆகிட்டு இருக்க வெங்காயம் தக்காளி கூட வெட்டி வச்சுருக்க முருங்கையை சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் இடித்து வச்சுருக்கிறேன், மிளகுத்தூள். அது மாதிரி வந்து நான் மிளகும் மல்லி வதையும் சேர்த்து அது கூட ஜீரகம் போட்டு இடித்து வச்சுருக்கிறேன். அதையும் நான் சேர்க்குறேன். அது கூட இந்த சூப்பு திக்கான அளவுக்கு தேவையான அளவு, கெட்டியாக தேவையான அளவு கடலை மாவு, ஸோ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த முருங்கைக்காய் வந்து நல்லா என்ன பண்ணணும், தண்ணியில் குக் ஆகணும். இந்த முருங்கைக்காய் வேற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஓகேம்மா, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு இந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து, இந்த தண்ணியோட வெந்து இந்த முருங்கையோடய எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாமே வந்து தண்ணியில் வந்து இறங்கணும். அப்போ தான் இந்த சூப்பு வந்து நல்ல ஒரு மணமும் நல்ல சுவையும் தரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் பீச்சு போட்டுக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். நம்மளுடைய இந்த மான்சூன் ஸ்பெஷல் முருங்கைக்காய் சூப்பு வந்து நல்லா கொதிச்சு வச்சு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு இந்த தண்ணியில். அதனுடைய ஃப்ளேவர் வந்து அப்படி கமகமகமான ரொம்ப செமையாக இருக்குங்க. ஒரு காரம் ஃபீல் பண்ணுறேன், நல்ல ஒரு எம்மியான ஒரு கலரு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு சூப்போல் வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு மட்டும் டேஸ்ட் பண்ணுற அளவுக்கு நான் சூப் எடுக்கிறேன். இப்போது நீங்கள் உங்கள் விருப்பம், நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி சாப்பிட்னா சாப்பிடுங்க, என்ன ஸ்ட்ரெயின் பண்ணாமல் கூட என்ன பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம். நம்மளுடைய முருங்கைக்காய் சூப்பும் தயாராகிடுச்சு. நான் ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு சூப்பரில் வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரே அவ்வளோ எம்மியாக இருக்குது. நான் இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் எதுக்கு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தேங்காய் பால் நான் தயாராக வச்சுருக்கிறேன். தேங்காய் பாலை வந்து 2 ஸ்பூன் அளவு கலந்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் சுவைச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க டேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா அந்த பெப்பரோடைய அந்த காரம், அந்த மல்லி உதையோடைய அந்த ஃப்ளேவர் நான் ஃபீல் பண்ணுறேன். முருங்கையோடைய ஃபுல் அந்த ஜூஸஸ் எல்லாமே வந்து அந்த சூப்பில் இறங்கியிருக்கு. கண்டிப்பாக அந்த மான்சூனுக்கு இந்த முருங்கைக்காய் சூப் வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ரொம்ப ரசிச்சு பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஃபுட் ஆப்பில் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைன் ஆஃப் பண்ணுங்க. உங்கள் ஷெஃப் ராஜ்மோகன். லவ் யூ ஆல்.